நீங்க கற்ற எல்லாரும் விலகிக்கிறீங்க, சமூக பொறுப்புல இருந்து வெளியேறீங்க. கற்றவர்கள் வழிகாட்டாத வெளியில போகும்போது மற்றவர்கள் வழிவாக்குள்ள வந்துடுறான். மற்றவன் யார்? கயவன் வந்துடுறான். கற்றவன் வழிகாட்டாத இடத்தில் கயவர்கள் வழி வந்து வழிகாட்டுறார்கள். அதான் மாசியத்தின் சொல்றாரு பாருங்க, வெற்றிடம் என்று ஒன்றே கிடையாதது காற்று நிரப்புங்கிறார். எல்லா மாமியாருக்கும் நல்ல மருமகள் வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா பொம்பளை பிள்ளை பெற்றக்கூடாதுன்னு ஒரு ஒரு கொள்கை இருக்கு. இப்படி ஒரு ஒரு மனநோய் கொண்ட ஒரு சமூகத்தை எங்கே பார்த்துருக்கோம் நம்ம? எங்கே பார்த்துருக்கோம்? இன்னைக்கு மோடி இங்கே வச்சு இப்படி இப்படி ரெண்டு பக்கம் ஒரு வலை மாதிரி இருக்குது. இந்தியாஸ் அவர் நேஷன் ஹே படா 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 நகி இங்கே படா இங்கே வந்துடும் நகி கேக்க. ஆ அப்புறம் அமாரா தேஸ் கே அங்கே பார்ப்பான். எல்லாம் அங்கே பார்க்கும்போது இவர் இங்கே பார்த்து பிரதமரே பார்த்து படிக்கும் போது பாமரங்க நம்ம பார்த்து படித்தா என்ன கெட்டு போச்சு? ஒன்றும் இல்லை. இது நம்ம கட்சி, நம்மளை எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஏ நான் அப்படி தான் பேசுவேன். நம்மளால தான் பேசுறதுக்கு தான் பீரங்கி பீரங்கியா இருக்காங்களே, பிச்சு உதருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பேசுங்க. வீட்டில் பேசுவாங்க, இப்போ ஒரு தங்கச்சியை வேட்பாளராக நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கடான்னு அவன் மாமியார் திட்டுதுன்னு அந்த வந்து இல்லை மாமியார் நிப்பாட்டிடுறான்னு என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க. போன தடவைலாம் சட்டமன்றத்தில் ஒரு 50 தொகுதியாவது பெண்களுக்கு கொடுத்துடணும்ட்டு அல்லாடுங்க. நான் 40-43 கொடுத்தோம்னு நினைக்கிறேன். 43 தொகுதி பெருமுயற்சி எடுத்தேன், வரலை. அச்சப்பட்டா எப்படி இது பண்ண முடியும்? நம்ம வந்து ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்கத்தான் நமக்கான வலிமை கூடும்.